சரி அது இருபது ரிலீஸ் ஆகுது. எனக்கு எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய படம் அது. நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும், அது மட்டும் கேரண்டி. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பார்க்கும்போது எப்படி நம்மளை மறந்து சத்தம் போட்டு சிரிச்சோமோ அந்த மாதிரியான உணவு சீலக்கு அது கன்ஃபார்மாக கொடுக்கும். படம் இன்டென்ஸான ஃபிலிம் கூட, சீக்கிரமாக ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், பார்த்து சொல்லுங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நிஜமாக எனக்கு தெரியல. நான் கா இல்லை எனக்கு அப்படிலாம் அது தனிப்பட்ட விதத்தில் சார், அது வந்து 96 தயாரிப்பாளருக்கு இருந்த கடன், இது வந்து அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இருந்துச்சா தயாரிப்பாளர் தான் சந்திக்கணும், ஏன்னா அவர் தான் கேட்குறாரு. நான் காலையில் கூட நான் டைரக்டர்கிட்ட பேசியிருக்கேன் நான், ஸோ அதனால் இதை பற்றி எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி பேச முடியாது. பிரச்சனை தெரிஞ்சுன்னா சொல்லலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு அதான் சொல்கிறேன்னே இல்லைங்க. நீங்கள் இது திட்டம் இது வந்து ஒருத்தர் மேலேன்னு சொல்லக்கூடியது குறை இல்லை. இங்கே பெரிய பிரச்சனை இருக்குங்க, ஒன்று ஒன்றா இருக்குது. நீங்கள் வியாபார மண்டலத்தில் வியாபாரத்தில் வர கணக்கில் நீங்கள் இங்கே பேசுகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனை அடிச்சது வந்து ஆந்தேவதை படத்தோட இயக்குனர் தாமரா பேசினது தான். அதுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு இல்லை, அது யாருமே தீர்வு சொல்லவே முடியாது. அது என்ன தீர்வுனு தெரியல. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வாங்கின கடனை இன்னொருத்தர் மேலே தலையில் கட்டி இப்போ யார் செய்வான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்வீங்களா? உங்களை என் கடனை ஒரு 50 லட்சம் நீங்கள் அடைப்பீங்களா? மாட்டிங்க இல்லையா? ஆனால் ஒருத்தர் வந்து வாங்கி அடைச்சிருக்காங்க. அது ஒரு வந்து சொல்கிறாரு இல்லைன்னு கூட யாரும் சொல்ல மறுத்து பேசலை. அந்த மாதிரி நடக்கிற கதைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போது விஜய் சேதுபதி வந்து படம் ரிலீஸ் ஆகுது காசு கொடுத்தான் அப்படின்னு அவனை வேணால் பெருமையாக பேசினேன் நிறைய. பட் அது மாதிரி ஏற்படுற பிரச்சனைகள் தீர்வு என்ன? தீர்வு வந்து நான் கொடுக்குறேன், முடியுது நான் கொடுத்துறேன். பட் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? அது யார் பேசுவார்? அது ஒரு இடத்துல இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க இவர் தீர்த்துருவா அவர் தீர்த்துவான்? இல்லவே இல்லை. இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் நடக்கலைன்னு சொல்ல வரேன். அதுதான் அதுதான் இப்போ இல்லை இல்லை நீங்கள் 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 பாயிண்ட் அவுட் இல்லை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. அது பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம் இல்லை. நீங்கள் வெளியேருந்து பார்க்குறது உள்ளே வந்து பார்த்தா தெரியும். நீங்கள் உள்ளே வந்து உள்ளே அனலைஸ் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டர் தானே உள்ளே வந்து நீங்கள் உள்ளே ஒரு ஸ்டோரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எங்கெல்லாம் போகுதுன்னு தெரியும். நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்கள, அது நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வேறு கேள்வி கேட்டிருக்கீங்க, அது ஏன்னு தெரியல. ஏன் இல்லை நான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அது ஈஸியாக தான் செஞ்சுருப்பாங்களே நேரம். அது ஈஸியாக இல்லை இல்லை, பெரிய பிரச்சனை. நீங்கள் வேறு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் கான்ட்ரவர்சியாக எதிர்பார்க்குறீங்க பிரதர். அதில் இல்லை பிரதர், நான் வெரி சிம்பிள் எனக்கு பிரதர். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்கள் ஜெயிக்க விடுங்க, இல்லை இல்லை நீங்கள் பேசுறது கேட்க மாட்டீங்க. ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கான கேள்விங்க, அதோட அர்த்தம் என்ன? இல்லை நான் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிஜமாகவே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். நிஜமாக பிரச்சனை இங்கே இல்லைன்னு சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். நீங்க நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை ஒருத்தரால் தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். உள்ள நிறையா பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். அது ஒரு சமயத்தில் ஒரு செகண்டில் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். அதை தாண்டி நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறது? வேறு வேறு அடிக்கிட்டே போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சு. நீங்கள் வேறு எதிர்பார்க்குறீங்க, அது இல்லைன்னு சொல்ல வரேன். சீதக்கா அது பிரச்சனை வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு என்ன எனக்கு தெரியும் எங்க என்னங்க இது வண்டி வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க விபத்து நடந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க. இல்லை நீங்கள் 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 திரும்ப மாட்டீங்க, ஃப்ரீ ஆகிட்டு வேறு யாரும் கேள்வி எனக்கு தெரியாது. வேற எதுக்கு என்கிட்ட அரசியல் கேள்வி கேட்குறீங்க? அது சம்மந்தம் இல்லாத கேள்வி அது. எனக்கு என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை அதை பற்றி. பர்சனலாக நான் பேசிப்பேன், பட் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அது தேவையில்லாமல் போராட்டத்தில் கேள்வி கேட்குறாங்க அரசியல் வேறு. நீங்கள் சாதாரணமாக சொன்னாலே இந்த கேள்வி வைக்கிறாங்க, என்னால் எந்த பிரயோஜனம் இல்லை. நான் கமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சார் இன்னொரு கேள்வி, இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய படங்களுக்கும் சின்ன படங்களுக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. சத்தியமாக இதை எதிர்கொள்ள பிரதர், நீங்கள் எதிர்கொள்ளாத விஷயத்தை நீங்கள் சொல்லவே முடியாது. நான் உங்களுக்கு அதை தான் சொல்லிட்டு நீங்கள் எதிர்கொள்ளாத விஷயம் சொல்ல முடியாது. அப்புறம் உங்களுக்கு நியாயம் தெரிகிற விஷயம் இருக்குது. உங்களோட கண்ண இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அது உங்களோட கண்ணோட்டம், என்னோட கண்ணோட்டத்தில் வேறு இருக்குது. நான் கண்ணோட்டம் பேசும்போது நிறைய நீங்கள் பேசும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க, பேசும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க. கேள்வி மட்டும் கேட்டு எப்படி பதில் சொல்கிறது? உங்களுக்கு தான் பதில் சொல்கிறேன் நான். அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பிரதர். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நாங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோம். உள்ளே நிறையா இருக்குது, உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா
வாங்க இங்கேருந்து கிளம்புனே ஆஃபீஸ் வாங்க, ஒரு ஒன் ஹவர் பேச முடியல, உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. பட் ஒன் ஹவர் பேசுகிற இடம் எனக்கு இது இல்லை. ஓகே, வேறு அவ்வளோதானா, நன்றி.